சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, 2020 வெளியான த நியூ மியூட்டன்ஸ் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் நேச்சுரல் கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன வாய்ஸ்ல நம்ம கதையோட ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்னு சொல்லுவாரு, புதுசா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குள்ளயுமே நல்ல கரடி கெட்ட கரடி வராங்க. பாவ மன்னிப்பு கேட்டேன்.
பயலுக்கு அவரும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொய்னு நினைச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்சா ஓனாயா மாறி கட்டுன்னு என்கிட்ட சொன்னாரு. சரின்னு நானும் என் உருவத்தை மாத்தி கட்டினா அடுத்த நிமிஷமே அந்த ஃபாதர் சும்மா இல்லாம நீ ஒரு அரக்க நீ ஒரு சாத்தான் அப்படி இப்படின்னு என்னோட தோள்பட்டையில ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டான். சொல்ல போனா அந்த நேரத்துல என் கட்டுப்பாட்டிலேயே இல்ல. அதனால அந்த ஃபாதரை ரொம்ப கொடூரமா கடிச்ச குன்னுட்டேன். அடுத்து அங்க இருக்கக்கூடிய பெண்ணு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அப்பா கூட ஒன்னா சேர்ந்து நானும் ஒரு சுரங்க வேலைக்காக போயிருந்தேன். அப்பதான் திடீர்னு எனக்குள்ள இருக்க பவர் வெளியில வந்துச்சு. அது மூலமா உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு தெரிச்சு வெளியில ஓடுனா இது மூலமா எனக்கு எதிர இருந்த ஒட்டுமொத்த பெரும் வெடிச்சு செதறிய போயிட்டானுங்க. கேடி பொண்ணுக்கு இவங்க பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டு சுத்தமா பிடிக்கல. அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு மதிப்பு கொடுக்காம எழுந்து போலான்னு பாப்பா. பதிலுக்கு டாக்டர் சும்மா இருப்பாங்களா? தபருமா நீ போறதன் முடிவெடுத்துட்ட தாராளமா போ. ஆனா அதே டைம்ல இந்த ஹீரோனுக்கு நீ தான் இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையும் சுத்தி காட்டணும். சரி சரி காட்டி தொலைறேன்னு சொல்லிட்டு இவளும் வேண்டாம் வெறுப்புக்கு அது வீடு இது காடு அந்த பக்கம் டைம் இருந்தா ஓடுன்னு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறா அங்க மெயின் கேட்டோட கதவு திறந்திருக்கு. ஏய் என்ன அது கதவெல்லாம் திறந்திருக்கு அப்படின்னா நம்ம நினைக்கிற நேரத்துல வெளியில போக முடியுமா? சிரிச்சுக்கிட்டே கேடி பண்ணும் தாராளமா போக முடியும். உனக்கு வேணும்னா இந்த இடத்த விட்டு இப்பவே கிளம்பு. உடனே ஹீரோயினும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுவா. சடனா அப்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு மந்திர தடுப்பு சுவர் இருக்கு. அது மேல பயங்கரமா இடிச்சு ஹீரோயின் தொப்புன்னு கீழே விழுந்துருவா. மூக்குல இருந்து ரத்தம் வேற வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும்? கேடி பொண்ணு வேணும்னே தான் நம்மள மாட்டி விட்டு இருக்கானு உள்ளுக்குள்ள செம கோபம். ஆனா சேட்டக்காரிய பாருங்களேன் அவ பாட்டுக்கு கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. ஏண்டி இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னா நான் முன்னாடியே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்க மாட்டேன். ஆக்சுவலா நம்மள மாதிரியே அந்த டாக்டர் அம்மாவுக்கும் நிறைய பவர் இருக்கு. அவங்க உருவாக்கின மந்திர தடுப்பு சுவர் தான் இது எல்லாமே. சோ அப்படின்னா உனக்கு இதை பத்தி முன்னாடியே தெரியும். அப்ப என்ன வேணும்னே இடிச்சு கீழே விழ வச்சிருக்கல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து அடிக்கலாமே பாப்பா. ஆனா நொடி பொழுதுல அங்க இருந்த கேடி பொண்ணு டக்குன்னு மறைஞ்சு போயிட்டா. ஆக்சுவலா இதுதான் இந்த கேடி பொண்ணுக்குள்ள இருக்க சக்தியே. இவளால நொடி பொழுதுல இருந்த இடத்த விட்டு மறைய முடியும். அது மட்டும் இல்லாம தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்குள்ள தான் கையில வச்சிருக்க கூடிய ஒரு குட்டி பொம்மைக்கு கூட உயிரை கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு பக்க கையில கவசம் சக்தி வாய்ந்த மந்திர வாள்னு நிறைய சூப்பர் பவர் சிவகிட்ட இருக்கு. இதுக்கடையில நம்ம ஹீரோனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் வாழ்க்கையவே வெறுத்து தொப்புன்னு கீழே உட்காந்து ஓன அல ஆரம்பிக்கிறா. அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் சொந்தம் சொல்லிக்க யாரும் கிடையாது. இதுக்கு மேலயும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? இப்பவே நம்மளோட வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு பக்கத்துல இருக்க சர்ச்சோட டவருக்கு மேல ஏறி கண்ணை முடிக்கிட்டு கீழே குதிக்கலாமேனு பாக்கும்போது கரெக்டா அப்பா அந்த இடத்துக்கு மியா வட்டா. பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, கீழே மட்டும் விழுந்த கண்டிப்பா உனக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. பரவாயில்ல, எனக்கு தான் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நான் இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? பதிலுக்கு மியாவும் இந்த பாரு உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதே டைம்ல உங்க கிராமத்துல இருந்த ஒட்டுமொத்த பேர் இறந்து போனாலும் கூட கடைசியா உயிரோட இருக்கிறது நீ மட்டும்தான். அப்படின்னா நீ உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரும் இல்லைன்னு சொல்லி எப்பவுமே வருத்தப்படாத, உனக்கு ஓகேனா எப்பவுமே நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சாகணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டா. அதுக்கப்புறமா மியா கூட பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில இந்த பெண்ண கவனிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லை நடுவுல வச்சுக்கிட்டு அதுல ஒரு பெல்ட்டை மாட்டி இன்னொரு பெல்ட்டை தான் உடம்போட சேர்த்து மாட்டிப்பான். அடுத்த நிமிஷமே ஜோயிங்கன்னு வானத்துல ஏதோ ராக்கெட் மாதிரி பறக்குறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ஷாக்கு. அப்பதான் மியாவும் இதான் அந்த பெண்ணுக்குள்ள இருக்க பவரு, அவனால நம்ம நினைக்கிறத விட வேகமா ஓடவும் முடியும் பறக்கவும் முடியும். இருந்தாலும் இப்ப அவனுக்குள்ள இருக்க சக்தி தன்னோட சுய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. அதனாலதான் உடம்புல ஒரு கல்லை கட்டிக்கிட்டு அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண பாத்துட்டு இருக்கான். அடுத்து இங்க இருந்து நேரா கேன்டீனுக்கு வராங்க. அங்க இந்த பயில்வான் தான் சமையல் வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பான். ஆமா இவனுக்குள்ள என்ன பவர் இருக்கு? நானும் இங்க இருக்க டாக்டரும் நிறைய முறை கேட்டு பாத்துட்டோம். ஆனா அவன் தனக்குள்ள இருக்க பவர்ஸ் பத்தி இப்ப வரைக்கும் தெளிவாவே சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா எனக்கு தெரிய வரும், இவனோட அப்பா அம்மா ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க. இவனுக்குள்ள ஏதோ ஒரு சில சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உடனடியா அந்த மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. இதே மாதிரியே ஒரு சில விஷயங்களை பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்கவங்க பெட்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு தூக்கத்துல இருக்க ஹீரோயினுக்கு கதையோட ஆரம்பத்துல தான் கிராமமே பயங்கரமா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு சில காட்சிகள் சின்ன இல்லூஷனா வர ஆரம்பிக்குது. இது மூலமா ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா இதே டைம்ல பென்னு தான் துணியை வாஷ் பண்ணலாமே பக்கத்துல இருக்க லாண்ட்ரிக்கு வந்திருப்பான். சடனா என்னாச்சுன்னே தெரியல அங்க இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து இவனோட அப்பா பேசக்கூடிய சத்தம் கேக்குது. நடக்கிறதெல்லாம் நிஜமா கனவான் புரியாம கொஞ்சம் கொஞ்சமா இவனும் அங்க இருக்கக்கூடிய மிஷின் மேல கைய வச்சதுமே டக்குன்னு இவன் இதுக்கு முன்னாடி தான் அப்பா கூட ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்தேன்னு சொல்லிருப்பான்ல அந்த இடத்துக்கு வந்துட்டான். இது மூலமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த பெருமை சடனா அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பென்னையே வெறிகுண்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இறந்து போனதா சொல்லப்பட்ட பென்னோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இங்கதான் நிக்கிறாரு. மகனே நீ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, நாங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு நீதான் காரணம்னு பயங்கரமா கத்துவாரு. அடுத்த நிமிஷமே சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க இவனை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வருவாங்க. சடனா அப்ப அங்க இருக்க வாஷிங் மிஷின் டம்னு விடிக்க பென் ஒரு பக்கத்துல பறந்து போய் இன்னொரு மிஷின் மேலேயே விழுந்துருவான். கூடவே இவனுக்கு முன்னாடி இருந்த அந்த இல்லூஷனும் மறைஞ்சு போயிடுச்சு. சோ அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரமா பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு இப்பதான் இவனுக்கே புரியுது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனும் மியாவும் குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சந்தேகத்துல இவளும் உன்னோட முதுகுல W1 ஒரு சின்ன டாட்டூ இருக்கே அது என்ன? அட இது டாட்டூ கிடையாது, உங்ககிட்ட நான் ஒரு ஃபாதரை சாகடிச்சேன்னு சொன்னல அந்த ஆள் தான், நான் ஒரு சூனியக்காரன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நெருப்பு கம்பிகளை பயன்படுத்தி என் முதுகுல வச்சான். அடுத்து
இன்னொரு பக்கத்துல பென்னு, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கனவுகள் வருது, தான் அப்பா இறந்து போனதுக்கு உண்மையவே தான் தான் காரணம்னு சொல்லி தன்னைத்தானே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கவுன்சிலிங்ல மருத்துவரும் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக மெடிடேஷன் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த கேடி பண்ண பாருங்களேன், நீ என்ன சொல்லி கொடுக்கறது, நான் என்ன கேக்குறதுன்னு சப்பனங்கால் போட்டு இவ பாட்டுக்கு ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது, நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கேடி பண்ண பாருங்களேன், ஏண்டி உனக்கு எரும மாடு வயசாயிடுச்சு, இப்பவும் உனக்குள்ள இருக்க பவர்ஸ் பத்தி தெரியாதா உனக்கு, உங்க அப்பா உன எந்த நேரத்துல பார்த்தான் அப்படி இப்படின்னு எடக்கு முடக்கா ரெண்டுக்கு மூணா வார்த்தையை விட்டுட்டா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு தான் அப்பா பத்தி பேசுனதுமே சம கோபம். கேடி பண்ண கொத்தா புடிச்சு மண்டைய கட்டி ஒரு அட்டி, பதிலுக்கு அவசமா இருப்பாளா, ஏண்டி ஏமலையே கைய வச்சுட்டால இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மந்திர வாழ வச்சு நம்ம ஹீரோயின் கதையவே முடிக்கலான்னு பாப்பா. நல்ல வேலையா அப்பாங்க வந்த டாக்டரும் நொடிப்படுதுல தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தி ஒரு சின்ன ஷீல்ட உருவாக்கி ஹீரோயினை கேடிப்பண்ணோட தாக்குதல்ல இருந்து ரொம்ப அசால்ட்டாவே காப்பாத்திட்டாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், எப்பவுமே இந்த மாதிரி மருத்துவமனைக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு. சோ நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தேவைன்னு சொல்லி ஹீரோயினையும் கேடிப்பண்ணையும் அங்க இருக்கக்கூடிய தனித்தனியான செல்ல தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையிலுமே இந்த பாத்ரூம் தவிர மத்த எல்லா இடத்துலயுமே கேமராஸ் இருக்கு. அது மூலமா நம்மளுங்க அஞ்சு பேரும் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் எப்ப வெளியில வருது, இது எல்லாத்தையுமே கேமரா மூலமாவே டாக்டரும் அவளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து தனி ரூம்ல இருக்க ஹீரோயினுக்கு பக்கத்து ரூம்ல இருக்க அந்த கேடி பொண்ணு எதையோ ஒண்ணு பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. சந்தேகத்துல சுவர்கள்ல காதை வச்சு கேட்கும் போது எப்ப பாரு இந்த கேடி பொண்ணு கிட்ட ஒரு குட்டி பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அதை கையில வச்சுக்கிட்டு நீ எதுக்கும் பயப்படாத, அந்த முகமுடி ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா தப்பிச்சிடலாம், நீயும் நானும் நிம்மதியாவால ஒரு மாய உலகத்தை உருவாக்குறேன் அப்படி இப்படின்னு தனியா பேசிட்டு இருக்கா. யார் அந்த முகமுடி ஆளுங்கன்னு புரியாம ஹீரோயின் குழப்பத்துல அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கடையில கேடி பொண்ணு தூங்கிட்டு இருப்பா, அவளுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது. குழந்தையா இருக்கும் போது கேடி பொண்ணு எப்பவுமே தனியா தான் தூங்குவாளா, அவளுக்கு அடிக்கடி முகமுடி மனிதனை பத்தின கெட்ட கனவுகள் வருமா. இப்ப அதே மாதிரியே உருவத்தை பத்தி ஒரு சில கனவுகள் வருது. இதை பார்த்து பயந்து போனவ டக்குன்னு கனவு முழிச்சுட்டா. அடுத்து இதே டைம்ல ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தூக்கத்துல இருக்க அவளுக்கு திடீர்னு பனிப்பொழிவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஏற்கனவே நம்ம ஹீரோயின் செல்லுக்குள்ள இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி இங்க பனிப்பொழிவு வந்துச்சுன்னு நம்மளுக்கு ஒன்னும் புரியல. சடனா செல்லுக்குள்ள இருந்த ஹீரோயின் இப்ப தான் அப்பா கூட ஓடி வந்தப்ப ஒரு காட்டுக்குள்ள இருந்திருப்பாள் அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிகப்பெரிய புகை இவளுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயினும் என்ன விட்டுரு விட்டுருன்னு கத்துறா. இப்ப நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிசிடிவி மூலமா டாக்டரும் பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை புரிஞ்சுகிட்டு அவசர அவசரமா அவ ரூமுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில கருப்பு புகை ஒன்னு ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும்ல, ஆக்சுவலா அது ஒரு மிகப்பெரிய கரடி மாதிரி இருக்கு. பயங்கர கர்ஜனையோட நேரா ஹீரோயினை பார்த்து கத்தும் போது டக்குனு இவளும் கண்ண முழுகிறா. கூடவே அங்க வந்த டாக்டரும் செல்லோட கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாவே ஈரமாவும் கையில ஒரு சில ரத்த கரைகளும் இருக்கு. டாக்டர் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சுன்னு புரியல. உடனே தன்னோட ஹெட்டுக்கு நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன மெயில் அனுப்புவாங்க. பதிலுக்கு அவனும் ஹீரோயினோட பிளட் சாம்பிள்ஸ் செக் பண்ணுங்க, கூடவே 48 மணி நேரத்துக்கு அவ எங்க போறா என்ன பண்றாங்கிற விஷயத்த முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணுங்க. உடனே டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட பிளட் சாம்பிள் எடுத்துப்பாங்க. இதே டைம்ல மியா இருக்கா பாத்தீங்களா, அவ பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வந்திருக்கா. கூடவே அங்க பாவ மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள வந்து தன்னோட தப்புகளை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலா இப்ப அந்த ரூமுக்குள்ள மியா மட்டும் தான் தனியா இருப்பா. திடீர்னு அப்ப கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த பெண்ணு அப்படி இல்லன்னா அந்த பயில்வான் தான் வந்திருப்பான் போலன்னு. டேய் என்கிட்ட விளையாடாதீங்க, ஒழுங்கா வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கத்துவா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்ப சடனா இந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அரை இருக்கு பாத்தீங்களா, அதோட இன்னொரு பக்க கதவு திறக்குது. மியாவுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கும், யாரது என்கிட்ட விளையாடாதீங்க, தயவு செஞ்சு வெளியில வாங்க. இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பக்கத்துல இருந்து மியாவோட கையால இறந்து போன ஃபாதரோட குரல் கேக்குது. நீ ஒரு சூனியக்காரி, நீ ஒரு தீய சக்தி, உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறான். பயந்து போன இவளும் வெளியில ஓடி வந்து இல்ல நான் பார்க்க கூடியது இதுவும் உண்மை கிடையாது, கண்டிப்பா இதெல்லாம் வெறும் இல்லூஷன் தான் அப்படி இப்படின்னு கடவுள் பேரை சொல்லி வேண்டிட்டு இருக்கா. கட் பண்ணா இன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மியாவை பார்த்து என்னாச்சு, இன்னைக்கு என்கிட்ட ஒழுங்காவே பேசல, இல்ல லைட்டா உடம்பு சரியில்லையா, அதான் இன்னைக்கு உன்னை பார்க்க முடியல. சரிவா, டாக்டருக்கு தெரியாத ஒரு சீக்கிரட் ரூம் இருக்கு, அங்க போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மருத்துவமனையோட மாடியில ஒரு சின்ன சீக்கிரட் ரூம் இருக்கு, அங்க வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கேடி பண்ணு சும்மா இல்லாம, டே பயில்வானு நானும் உன்னை பாத்துட்டு இருக்கேன், உனக்குள்ள இருக்க பவரை பத்தி நீ யாருகிட்டயும் எதுவும் சொல்ல மாட்ற, இப்பதான் அந்த டாக்டரும் எங்க கூட இல்லையே, சோ உனக்குள்ள இருக்க பவரை பத்தி தெளிவா சொல்லு. ஆனா பயில்வான் என்ன யோசிச்சான்னு தெரியல, சடனா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா இப்ப நம்ம ஆளுங்க அஞ்சு பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க தனியா இருக்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதான் தப்பு, சொல்ல போனா இங்கேயும் இந்த டாக்டர் அம்மா சீக்கிரட்டா கேமராஸ் வச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு முழுக்க முழுக்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல ஒரு சின்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பெண்ண பாருங்களேன், இது பாருங்க டாக்டர் அம்மா, என்னால இதுக்கு மேலேயும் இருக்க முடியாது, அடிக்கடி என் அப்பா இறந்து போன அந்த நிகழ்வு மட்டும் எனக்கு ஒரு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு, அதனால உடனே அந்த இடத்த விட்டு போயாகணும். வயலுக்கு டாக்டர் அம்மாவும் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஹெட் இருக்காங்க, அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அட போமா நீயும் ஹெட்னு சொல்லிட்டு
வச்சுட்டு கடுப்பான பெண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். மறுபடியும் அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஆளுங்க அஞ்சு பேரும் பிளான் போட்டு நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டாக்டரோட ரூமுக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. அவங்க நல்லா குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்கும்போது இந்த கேடி பொண்ணுதான் அவங்க குடிச்ச டீல மயக்க மருந்த கலந்து விட்டுருக்கா. சோ இன்னைக்கு நைட்டு இந்த மருத்துவமனையில நம்மள தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. வாங்கடா ஜாலியா ஆட்டம் போடலான்னு ஒட்டுமொத்த இடத்துலயுமே தாறுமாறா ஆட்டம் போடுறானுங்க. ஒரு சின்ன வீல் சேர வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப உடனே பென்னு, டே மச்சான், நான் உன்னோட நெருக்கமான ஃப்ரெண்ட் இல்ல, நீ என்கிட்ட கூட உன்னோட பவரை பத்தி சொல்ல மாட்டியா? எவ்வளவுதான் கேட்டாலுமே பயில்வானதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இதுக்கடையில மியா ஹீரோனை பார்த்து, வெளியில மழை வர மாதிரி இருக்கு, என் கூட வா, உனக்கு உன காட்டணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன ஏசி வென்ட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகி மருத்துவமனையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சோ இங்கதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயமே புரியுது. அப்படின்னா நான் முதல் முறையா இங்க வந்தப்ப என்ன ஏசி வென்ட்டுக்குள்ள இருந்து பார்த்தால் நீதானா? ரொம்ப சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம சரியா 10 மணிக்கே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெயின் டோர்ஸும் லாக் ஆயிடும். ஆனா நான் மட்டும் தூங்காம யாருக்குமே தெரியாம இந்த ஏசி வென்ட் வழியா தப்பிச்சு அடிக்கடி இப்படிதான் வெளியில வந்து சுத்திட்டு இருப்பேன். இதே மாதிரியே பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்லறைக்கு வந்து வானத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. வெளியில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மழை தூர ஆரம்பிக்குது. ஏற்கனவே இந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையை சுத்தி ஒரு வித்தியாசமான மந்திர தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கும்ல, இப்ப அது மேல அந்த மலை துளிகள் பட்ட அடுத்த நிமிஷமே அது பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. மியாவும் கேடி பொண்ணும் வியந்து போய் பாத்துட்டு இருப்பாங்க. கூடவே இந்த மியாவுக்கு ஹீரோயின் மேல கண்டதும் காதல். ஆக்சுவலா அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும். தனக்கு யாருமே இல்லன்னு வருத்தப்பட்டப்ப துணையா நின்ன ஒரே ஒரு ஆளு மியா மட்டும்தான். அதனால ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள இருக்க காதலை கட்டுப்படுத்த முடியாம அதே இடத்துல கட்டி புடிச்சு கசமசா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கடையில பயில்வானுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒரு சின்ன சோஃபால உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பான். அப்ப யாரோ பக்கத்துல இருந்து பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. சந்தேகத்துல இப்ப அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துக்கு வந்திருக்கான். பார்த்தா முன்னாடி நம்ம கேடி பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு ஏற்கனவே அந்த கேடி பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஆஹா, பொண்ணு தனியா மாட்டிருச்சு, இன்னைக்கு வேலையை கட்டிட வேண்டியதுதானே, நானும் அவன் கூட குளிக்கிறேன்னு பைபிள்ல டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். ஆரம்பத்துல என்னமோ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சடனா என்னாச்சுன்னே தெரியல, பயில்வான் உடம்புல இருந்து புகையா பறந்துட்டு இருக்கு. டேய், என்ன ஏதுன்னு கேக்கும் போது அந்த பயில்வான் பையன் கேடி பொண்ண பக்கத்திலேயே நெருங்க விட மாட்டேங்கிறான். என்ன மன்னிச்சிரு, எனக்குள்ள இருக்க பவரே இதுதான். ஒரு நாள் என் கேர்ள் ஃபிரெண்டு கூட நான் லைட்டா ஒண்ணு மண்ணுமா இருந்தேன். அப்ப என் உடம்புல இருக்க வெப்பம் திடீர்னு அதிகமாகி நொடி பொழுதுல அவளை எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். அன்னையில இருந்து யார பார்த்தாலும் சரி நான் ஒரு 10 அடி நகர்ந்துதான் நிப்பேன். சிரிச்சுக்கிட்டே கேடி பொண்ணும், இந்த பாரு, நீ மத்தவங்களை வேணா எரிக்க முடியும், ஆனா எனக்குள்ள இருக்க சக்தி அபரிவிதமானது. அதனால உன் நெருப்பால கூட எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சோ தைரியமா என் பக்கத்துல வா, ஆனா அதுல ஒரு கண்டிஷன், நீ என்ன கட்டி பிடிக்கணும்னா முதல்ல என்ன தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த பைப்புல டக்குன்னு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டா. அதுக்கப்புறமா பயில்வானும் நீச்சல் குளம் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறான். ஆனா இப்ப வரைக்கும் அந்த கேடி பொண்ணு எங்க போனானே தெரியல. கட் பண்ணா இதே டைம்ல கேடி பொண்ணு ரூம்ல இருக்க கேமராவை காட்டுறாங்க. ஆக்சுவலா உண்மையான கேடி பொண்ணு இங்கதான் இருக்கா. அப்படின்னா இவ்வளவு நேரமா பயில்வான் கூட இருந்தது உண்மையான கேடி பொண்ணே கிடையாது. பாவம், இது எதுவுமே தெரியாத பயில்வான் கேடி பொண்ணு தான் கூட மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கா போலன்னு சுத்தி முத்தி அவளை தண்ணிக்குள்ள தேடிட்டு இருப்பான். எரிஞ்சு போன கை ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயில்வானோட முதுகுல லைட்டா கைய வச்சு தேக்குது. ரைட்டு, கேடி பொண்ணு தான் நம்ம கிட்ட ரொமான்ஸ் விட பாக்குற போலன்னு இவரும் திரும்பி கிஸ் அடிக்கலாமேனு பாக்கும்போது ஏற்கனவே இந்த பயில்வானோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிருப்பா பாத்தீங்களா, அவளோட எரிஞ்சு போன உருவம் முன்னாடி வந்து நிக்குது. கேப்ரியலா, என்ன விட்டுரு விட்டுருன்னு பயங்கரமா கத்துறான். ஆனா அந்த உருவம் இவனை விடுற மாதிரியே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிற எல்லாமே கேமராஸ்ல ரெக்கார்ட் ஆகும்ல, அதனால எமர்ஜென்சி பட்டன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த மருத்துவமனையிலுமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட கேட்டு தூக்கத்துல இருக்க டாக்டர் அம்மா, வெளியில நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் விட்டுகிட்டு இருந்த மியா, இவங்க எல்லாருமே மறுபடியும் மருத்துவமனைக்குள்ளேயே வந்துட்டாங்க. நேரா நீச்சல் குளத்துக்கு வந்து பாக்கும்போது அங்க அந்த கேர்ள் ஃபிரெண்டோட உருவமே இல்ல. அதுக்கு பதிலா இந்த பெண் இருக்கான் பாத்தீங்களா, அவன் உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சு என்ன விட்டு போயிடு போயிடுன்னு தனியா எதையோ ஒண்ண பாத்து கத்திட்டு இருந்திருக்கான். நல்ல வேலையா டாக்டர் அம்மா உள்ள போந்து கையில ஒரு குச்சி எடுத்து நின்னுகிட்டு இருந்த பெண்ணை அங்க இருக்க நீச்சல் குளத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. இது மூலமா உடம்புல இருந்த ஒட்டுமொத்த நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி பைபிள்ல இப்பதான் சுயநினைவுக்கே வரான். மரண பயத்துல இருக்க பயில்வான், இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், உடனே கிளம்பணும், கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்துறான். பதிலுக்கு டாக்டர் அம்மாவும், டே உனக்கு என்னாச்சு, ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, தோ ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்பாவே அன்னைக்கிறா பாத்தீங்களா கேடி பொண்ணு, அவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நீச்சல் குளத்துல என்னையே கொல்ல பார்த்தா. சிரிச்சுக்கிட்டே கேடி பொண்ணும், டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நான் ரூம்ல இருந்து இப்பதான் இங்கேயே வரேன். பயில்வான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, இங்க இருக்க சிசிடிவி ஃபுல்லாவே, சோ மறுபடியும் நீ பார்த்தது என்ன ஏதுங்கிற விஷயத்த நான் செக் பண்ணி பாக்குறேன். சடனா கேடி பொண்ணு உள்ள போந்து, நாங்கெல்லாம் உனக்கு ஒன்னும் அடிமைகள் கிடையாது, ஒழுங்கா கதவை தர, நான் இப்பயே போகணும்னு நேரா டாக்டர் அம்மா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? வழக்கம் போல கேடி பொண்ண ஒரு தனி ரூமுக்குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு சில ஆராய்ச்சி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்பதான் சந்தேகத்துல டாக்டரும், லாஸ்டா நீ உன் கிராமத்தை விட்டு ஓடி வந்தப்ப நீ எதை பார்த்த? பதிலுக்கு ஹீரோயினும், டாக்டர் நீங்க தான் சொன்னீங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்து வந்துச்சுன்னு. அப்புறம் என்ன திரும்ப என்னாச்சுன்னு என்கிட்டயே கேள்வி கேக்குறீங்க? நான் சொன்னதை விட்டு தள்ளு, நீ கடைசியா காட்டுக்குள்ள ஓடி வரும்போது எதை பார்த்த? இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில இல்லூஷன் வருது. அதுல இந்த சூப்பர் பவர் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள SX ன்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தை சேர்ந்த ஆளுங்க, வழுக்க
கட்டாயமா ஒரு சில வேலையை செய்ய வைக்கிறாங்க. கூடவே அடிச்சு சித்திரவதை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோனுக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. சடனா அப்ப நம்ம கேடி பண்ண லாக் பண்ணி வச்ச ரூமோட கதவு இருக்கு பாத்தீங்களா, அது தானாவே திறக்குது. சந்தேகத்துல இவ்வளவு வெளியில வந்து பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல பொதுவா கேடி பண்ணுக்கு முகமடி போட்ட ஆளை பார்த்தா சின்ன வயசுல இருந்தே பயமா இருக்கும்ல, இப்ப அவனோட உருவம் அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல வரையப்பட்டிருக்கு. ஆனா யார் இதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம ஆளுக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து இதே டைம்ல நம்ம மியா வழக்கம் போல குளிக்கலாமேன்னு பாத்ரூம்க்கு போயிருப்பா. அப்ப திடீர்னு இவளோட கையால கொல்லப்பட்ட ஃபாதர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் உடம்பு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான காயங்களோட நேரா இப்ப மியாவுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். தன்னால கொல்லப்பட்ட ஒரு ஆள் திரும்ப வந்த விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா வந்த ஃபாதரை பாருங்களேன், நீ ஒரு தீய சக்தி, நீ அழிக்கப்பட வேண்டியவ, ஒரு சூனியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி டபிள்யூ வடிவத்துல ஒரு இரும்பு கம்பியை காய்ச்சி அவரோட கழுத்திலேயே சூடு வைக்கிறான். வழிதாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்துவா. இது மருத்துவமனையில இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் கேக்குது. உடனே டாக்டர் அம்மா கூட ஹீரோயினை பாதையிலேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ஹீரோயின் தட்டு தடுமாறி மியாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கலாமேனு ஓடி வருவா. அப்ப பாருங்க, குளிச்சுக்கிட்டு இருந்த மியா ஒரு ஓனாயா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இவளால ஓட முடியல, அதே இடத்துல சுருண்டு விழுந்து மறுபடியும் மனுஷ உருவத்துக்கே மாறிட்டா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்கும்போது அந்த ஃபாதர் வந்தான், மறுபடியும் என் கழுத்துல சூடு வச்சான்னு சொல்லுவா. ஆனா இறந்து போனவன் எப்படி திரும்ப வருவான்னு நம்ம ஆளுங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட். அப்பதான் கவனிக்கிறாங்க கழுத்துல உண்மையாவே சூடு வச்சதுக்கான தடயம் இருக்கு. அப்படின்னா இவ சொல்லக்கூடியது உண்மைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா உண்மையாவே இதுக்கெல்லாம் யாரு காரணம் புரியாம ஒட்டுமொத்த பெரும் குழப்பத்துல இருப்பாங்க. அப்ப அங்க வந்த கேடி பொண்ணும் டாக்டர் அம்மா நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் தான், அவளுக்குள்ள இருக்க பவர் என்னங்கிற விஷயத்த கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயம் இருக்கும்ல, அந்த பயத்துக்கு நம்ம ஹீரோயின் உயிரை கொடுக்கறா. அதுதான் இவளோட உண்மையான சக்தி. அதனால இவளோட கதையை முடிச்சா எல்லாம் சரியா போடும் சொல்லிட்டு மந்திர வாழ வச்சு ஹீரோயின் கதையை முடிக்கலாமே ஓடி வருவா. சுத்தி இருக்கக்கூடிய மத்தாளுங்க தடுக்கலாமே பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கேடி பொண்ணு ஒரு சின்ன இமேஜினேஷன் உலகத்தை உருவாக்கி ஹீரோயினை கொல்லலாமே முயற்சி பண்ணுவா. இது மூலமா ஹீரோயின் ரொம்ப பயந்து போடுவா. அப்ப தன்னையே அறியாம தனக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் வெளியில வந்து கேடி பொண்ணு முகமடி மனுஷனை பார்த்தா பயப்படுவாள்ல, இப்ப அவனோட உருவம் நம்ம ஹீரோயின் முகத்துல தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போன கேடி பொண்ணு டக்குன்னு கத்தியவே கீழே போட்டுட்டு என்ன விட்டுரு விட்டுருன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த விஷயத்த கவனிக்கக்கூடிய டாக்டர் அம்மா கையில ஒரு மயக்க வசியை கொண்டு வந்து டக்குன்னு கேடி பொண்ணு கழுத்துல குத்திட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கா. அப்ப கூட அந்த பேப்பிள்ளைய பாருங்களேன், ஹீரோயின் ரொம்ப ஆபத்தானவ, அவளை நம்ம சாகடிச்சாகணும்னு சொல்லிட்டுதான் மயங்குறா. கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்ச கேடி பொண்ணு தன்னோட ரூம்ல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த ஹீரோயினும் கீழே விழுந்த அவளோட பொம்மையை திரும்ப கொடுத்து என்ன மன்னிச்சிரு, நடந்த தப்பு எதுக்கும் நான் காரணம் கிடையாது, வேணும்னே நான் எந்த தப்பையும் பண்ணல, அது மட்டும் இல்லாம நீ என் பக்கத்துல வரும்போது நான் ஒரு சில இல்யூஷனை பார்த்தேன், அதுல ஒரு சில முகமடிக்காரங்க உன்ன அட்டாக் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதெல்லாம் யாரு? அழுதுகிட்டே கேடி பொண்ணும் அவங்க எல்லாம் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா சின்ன வயசா இருக்கும் போது ஒரு முறை அவங்க என்ன கடத்திட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க, சொல்ல போனா நான் அழுகும் போது அவங்க என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க, அப்பதான் முதல் முறையா எனக்குள்ள இருந்த பவர்ஸே வெளிவந்துச்சு, அது மூலமா அங்கிருந்த ஒட்டுமொத்த பெரியும் நான் ரொம்ப கொடூரமா கொன்னுட்டேன். ஆனா இப்ப மறுபடியும் அந்த முகமடிக்காரங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பேச்சு மூச்சு இல்ல. இவ்வளவு நேரமா எலியும் புனையுமா இருந்த ஹீரோயினும் கேடி பொண்ணும் இப்ப இவளோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் தோஸ்த் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல டாக்டர் அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் அந்த தலைவன் கிட்ட அனுப்பியிருப்பாங்கல்ல, இப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன மெயில் வந்திருக்கு. படிச்சு பார்க்கும்போது நினைக்கிறத விட ஹீரோயின் ரொம்ப ஆபத்தானவ, அவளுக்குள்ள இருக்க பவரை கண்டிப்பா கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதனால உடனே சாகடிச்சிடும் சொல்லி உத்தரவு கொடுக்கறான். உள்ளுக்குள்ள தயக்கத்தோடைய பதிலுக்கு இந்த டாக்டர் அம்மாவும் சரின்னு மெயில் அனுப்பிட்டாங்க. கட் பண்ணா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் நேரா இப்ப அந்த மியாவை பார்த்து என்ன மன்னிச்சிரு, நடந்த தப்புகளுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல, அட பரவாயில்ல விடு, நீ எதையும் வேணும்னு பண்ணலல்ல, அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையிலயும் கண்டிப்பா நீ என்ன காயப்படுத்த மாட்ட. ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஆனந்த கண்ணீர். அப்பதான் இந்த டாக்டர் அம்மா பத்தி ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா அந்த டாக்டர் அம்மா என்ன வச்சு ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணாங்க, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இல்யூஷன் எதுவுமே என்னோடது கிடையாது. இப்ப என்ன சொல்ல வர, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டரோடதுன்னு சொல்ல வரியா? ரொம்ப சரியா சொன்ன, SX சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி நம்மள மாதிரி சூப்பர் பவர் இருக்கக்கூடிய குழந்தைகளை ரொம்பவே சித்திரவதை பண்ணி அவங்களை ஏதோ ஒரு தப்பான வேலைக்கு பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படின்னா நம்ம பவர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க, மறுபடியும் அந்த SX ஓட கம்பெனிக்கு அனுப்புவாங்கன்னு சொல்றியா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் அம்மாவும் உனக்கு கடைசியா ஒரு சோதனை பண்ண வேண்டியது இருக்கு, என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதை கவனிக்கிற மியாவும் இந்த டைம் நீ அவ கூட போகாத, உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். பதிலுக்கு ஹீரோயினும் இல்ல, நான் மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட இந்த ஆராய்ச்சிக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அவளோட முழுமையான திட்டம் என்ன, அவ யாருக்காக வேலை பாக்குறாங்க எல்லா உண்மையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். எதுக்கும் பயப்படாத, நான் கூடிய சீக்கிரமே இங்க வருவேன், உடனே இந்த விஷயத்த மத்தாளுங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப நேரா அங்க இருக்க டாக்டர் அம்மா கூட ஒரு சின்ன சீக்கிரட் ரூமுக்கு வந்திருக்கா. அடுத்து இதே டைம்ல மியாவும் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன், அவ எங்கிட்ட SX ஒரு கம்பெனி தான் நம்மள வச்சு ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ரூமுக்கு வெளியில ஏதோ பாட்டு பாரு மாதிரி சத்தம் கேக்குது. உடனே கேடி பொண்ணும் இந்த பாட்டை நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன், முதல்ல நானும் பெண்ணும் அது என்ன ஏதுன்னு கவனிக்கிறோம், நீ முதல்ல ஹீரோயினை போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சுட்டாங்க. சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு கேடி பொண்ணும் பெண்ணும் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ரூமோட கதவை திறக்கும் போது
அங்க அந்த முகமுடிக்காரன் நிக்கிறான். தன்னோட முகமுடிய கழட்டுவான் பாருங்க, அட 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 சர்வ லட்சணமா இருக்கு. உடனே உயிருக்கு பயந்து ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. சரி, ஏன் இந்த மாதிரிலாம் அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு பாக்கும்போது ஹீரோயினுக்கு டாக்டர்மா ஒரு தப்பான ஆளுன்னு தெரியும். கூடவே இப்ப அவங்க கூட இருக்கதால உள்ளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. சோ இவளுக்குள்ள இருக்க பயம் எல்லாம் இப்ப அதிகமாகுதோ, அந்த நேரத்துல இவளை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்களோட பயத்துக்கு உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இவங்களையே கொல்ல துரத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல டாக்டர்மா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து சாகடிக்க பாக்குறா. ஹீரோயினும் தப்பிக்கலாமே எவ்வளவோ ட்ரை பண்றா. சோ வேற வழி இல்லாம என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு மியாவோட பேரை சொல்லி கத்துவா. ஆக்சுவலா இந்த சவுண்ட ஓனாயா மாறக்கூடியதால மியாவளையும் ரொம்ப தெளிவாவே ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இது எதுவுமே தெரியாத பயில்வான் காதுல ஒரு ஹெட்போனை போட்டுக்கிட்டு வழக்கம் போல பாத்திரம் தொலைக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு முகமடி அரக்கர்கள் ஒருத்தன் வந்துட்டாங்க. அவ்வளவுதான் கதையை முடிக்க போறான்னு பாக்கும்போது நல்ல வேலை பயில்வான் தனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஒரே அடியில முகமடிக்காரன பறக்க விட்டான். இது கடையில கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் இறந்து போயிட்டு இருப்பா இல்ல, அவ்வளவுதான் மொத்தமா கதையை முடிய போதுன்னு பாக்கும்போது நல்ல வேலையா மேல இருக்க டிண்டோட கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம மியா கரெக்டா உள்ள வந்து அங்க இருக்க டாக்டர் மல்லிகே உட்கார்ந்து கூர்மையான நிகங்களை பயன்படுத்தி கண்ணு காது வயிறுன்னு எல்லா இடத்தையும் கிழிச்சு விட்டா. காயம்பட்ட டாக்டர்மா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சா போதுன்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலையா அவ இன்னும் சாகல, இன்னும் உயிர் இருக்கு. பாவம் இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் மியாவுக்கு உயிரே வருது. இன்னொரு பக்கத்துல அந்த கேடி பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது முகமடிக்காரனை பார்த்த நிமிஷத்துல இருந்து கேடி பொண்ணு உள்ளுக்குள்ள மரண பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப உடனே பெண்ணு, அடியே உனக்குள்ளதான் நிறைய பவர் இருக்குல்ல, எங்க எல்லாரையும் விட பலசாலியே நீதான், அந்த அரக்கர்களை உன்னால கொல்ல முடியும் அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு மூணா ஏத்தி விடுவான். சரி ரைட்டு, உள்ள பூந்து ஏதோ சூப்பரா சண்டை கிண்ட போடுவான்னு பார்த்தா பைபிள்ல பெண்ணை தனியா விட்டுட்டு டக்குனு மறைஞ்சு போயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரக்கர்கள் வேற பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும் போலன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க வேகமா ஓடக்கூடிய சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இது மூலமா எதிர்க்க நின்ன அரக்கர்கள் உடம்பே துண்டா உடஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் சதறிட்டானுங்க. அப்பதான் வழியில பயில்வான கவனிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையோட கதவை உடைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த டாக்டர்மா போட்டு வச்சிருக்க மந்திர வளையத்தை தாண்டி இவங்களால துளி கூட வெளியில போகவே முடியல. இதுக்கடையில வேற குறுக்க நெருக்க நிறைய அரக்கர்கள் வந்துட்டாங்க. சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த கேடி பொண்ணு கையில வச்சிருக்க மந்திர வாழை பயன்படுத்தி வரக்கூடிய அரக்கர்களை ரொம்ப அசால்ட்டாவே வெட்டி சாகடிக்கிறா. ஒரு வழியா பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அதே இடத்துக்கு நம்ம மியாவும் ஹீரோயினும் வந்துட்டாங்க. சோ ஒட்டுமொத்தமா அஞ்சு பேரும் ஒரே கேங் ஆயிட்டாங்க. இந்த இடத்த விட்டு நேரா டாக்டர் ரூமுக்கு வந்து செக் பண்ணி பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்ல நம்ம கேடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்குள்ள அபரிவிதமான பவர்ஸ் இருக்கு. கண்டிப்பா இவள ஒரு கூலிப்படை குலகாரியா பயன்படுத்தலாம் போட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் சொன்னது உண்மை. அந்த எஸ்எக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி நம்மளோட சூப்பர் பவர்ஸ் பயன்படுத்தி அவங்களோட எதிரிகளை அழிக்கிறதுக்கு நம்மள ஒரு கூலிப்படையா பயன்படுத்த பாக்குறாங்கன்னு தெளிவா புரியுது. சோ இதுக்கு மேலயும் பொறுக்க முடியாது, உடனே அந்த டாக்டரை தேடி கண்டுபிடிங்க, அவளோட கதையை முடிக்கலாம். அப்பதான் இந்த மருத்துவமனையை விட்டு வெளியில போக முடியும். அதுக்கப்புறமா மருத்துவமனை ஃபுல்லாவே சல்லட போட்டு தேடி பாக்கும்போது ஒரு வழியா அந்த டாக்டர் அம்மாவையும் பிடிச்சாச்சு. அப்ப கூட பாருங்களேன், வேணாம் பசங்களா சொல்றது கேட்டு ஒழுங்கா உங்க ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கங்க, அப்படி இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். தோடா என்னையே மிரட்டுறியா, இப்பவே அவன் கதையை முடிக்கிறேன்னு கேடி பொண்ணு சண்டைக்கு போவா. கரெக்டா அசந்த நேரம் பார்த்து இந்த டாக்டர் அம்மா தனக்குள்ள இருக்க பவர்ஸ் பயன்படுத்தி நம்மளுங்க அஞ்சு பேரும் அசைய முடியாத மாதிரி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கிட்டா. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அதை உடைக்கவே முடியல. என்ன பத்தி ரொம்ப ஈஸியா தப்பு கணக்கு போட்டீங்க, உங்களால இனிமே இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுலயும் முக்கியமா இந்த ஹீரோயின் இவளை இதே இடத்துல சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திர வளையத்துக்குள்ள இருக்க காத்த மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறா. இது மூலமா ஹீரோயின் மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கா. பொதுவா நம்மளே எப்பெல்லாம் பயப்படுறாளோ அப்ப சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு எது பயமோ அதுக்கு உயிர் வரும் இல்லையா. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோயினுக்குள்ள இருக்க பயத்துக்கே உயிர் வந்துருச்சு. அதாங்க கதையோட ஆரம்பத்துல ஒரு நல்ல கரடி கெட்ட கரடின்னு ஒரு கரடியை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அந்த கரடிக்கு உயிர் வந்துருச்சு. மருத்துவமனைக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய மந்திர தடுப்பு சுவர் இருக்கும் பாத்தீங்களா, அத கூட அந்த கரடி அசால்ட்டா உடச்சு தள்ளிட்டு செவரையெல்லாம் உடச்சு தள்ளிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க டாக்டர் ஏ லபக்குன்னு வாயில போட்டு ஏதோ வெத்தலை பாக்க மாதிரி மின்னுட்டு இருக்கு. இவ இறந்து போன அடுத்த நிமிஷமே அங்க இருந்த மந்திர வளையமும் மறைஞ்சு போயிடுச்சு. இதான் சாக்குன்னு அஞ்சு பேரும் தப்பிச்சு பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்கு வந்துட்டாங்க. ஆனா பாவம் இப்ப வரைக்குமே ஹீரோயின் மயக்கத்துலதான் இருக்கா. இவ கண்ண முழிச்சா மட்டும்தான் அந்த கரடி அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். உடனே மியாவும் கண்டிப்பா அந்த கரடி நம்ம ஹீரோனை தேடிதான் வந்திருக்கு, அதனால இவள பாதுகாப்பா சர்ச்சுக்கு தூக்கிட்டு போலாம். அப்ப நம்ம கேடி பண்ண பாருங்களேன், என்னால இதுக்கு மேலயும் ஓடி ஒழிய முடியாது, அந்த கரடியா நானான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கையில மந்திர வாளையும் குட்டி பொம்மையும் தூக்கிட்டு நேரா இப்ப அந்த கரடி கூட சண்டை போட வந்திருக்கா. ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல இந்த கேடிப்பனோட மாய உலகத்துல இப்ப வச்சிருக்கக்கூடிய பொம்மைக்கு உயிர் கிடைக்கும்னு. இப்ப அதே மாதிரியே அந்த குட்டி பொம்மை ஒரு குட்டி டிராகனா உருமாறி இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கரடிக்கு எதிராக பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே சமாளிக்க முடியல, அங்கிருந்த கேடிப்பண்ண அடிச்சு தள்ளிட்டு கரடி இப்ப நம்ம ஹீரோயினை கடிக்கலாமேனு பக்கத்துல வரும். நல்ல வேலையா மியாவும் ஹீரோனும் அங்க இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு அறையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தலைய உள்ள விட்டு அந்த கரடி அலைவங்களை கடிக்கவே முடியல. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன பெண்ணு தனக்குள்ள இருக்க பறக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி பறந்து வந்து ஒரு அட்டி அடிப்பான் பாருங்க, கரடியோட ஒரு பக்க கடவா பல்லே புடுங்கிட்டு வந்துடும். அடுத்து இதே மாதிரிதான் பயில்வானும், இவனுக்குள்ளதான் நெருப்பு சக்தி இருக்கே அதை பயன்படுத்தி அந்த கரடி ஒரு பலகையை தூக்கி போட்டா கூட திரும்ப அதை புடுங்கி மண்டமலையே ஒரு அட்டி. இது கடையில மியாவும்
அவன் ஹீரோயின் பேரை சொல்லி எழுந்துரு எழுந்துருன்னு கத்துறா. ஆனா இப்ப வரைக்கும் அவ கண்ணே முழிக்கல. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா பயல்வானாலேயே இந்த சண்டையை சமாளிக்க முடியல. கரடி ஓங்கி ஒரு அடி அடிக்க பையன் தரையோட தரையாயிட்டான். கடைசியா இருக்கக்கூடியது நம்ம மியா மட்டும்தான். ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட பாதி உடம்ப மட்டும் நிறைய மாத்திக்கிட்டு நேரா கரடி மேல தாவி அதோட கண்ணை பார்த்து நெகத்த வச்சு பயங்கரமா கீறி விட்டுருவா. பயலுக்கு அது சும்மா இருக்குமா? கடுப்புல லைட்டா தலையாட்ட நேரா பறந்து போய் பக்கத்துல இருக்க மரக்கட்டையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. இதான் சாக்குன்னு கரடியும் வாய பிறந்துகிட்டு கடிக்கலாமின் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஹைட்டு பத்தல. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கதையோட ஆரம்பத்துல தப்பா கூட ஓடி வரும்போது ஒரு சின்ன மர பொந்துல ஒளிஞ்சிருப்பா இல்லையா, இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்க மாதிரி இல்யூஷன் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினோட அப்பா அந்த நல்ல கரடி கெட்ட கரடிங்கிற கதையை பத்தி தான் நிறைய சொல்லிருப்பாரு. அதனாலயே கரடிகளை பார்த்தா இவளுக்கு ரொம்ப பயம். உசுர கையில புடிச்சுக்கிட்டு அந்த மர பொந்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இறந்து போனா இவளோட அப்பாவே கண்ணுக்கு முன்னாடி வராரு. இந்த பர்மா, நானும் நம்ம கிராமத்துல வாழ்ந்த மக்களும் இறந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது. நீ போமா, உன் நண்பர்களுக்கு உன்னோட உதவி தேவை. அப்பா, இருந்தாலும் அந்த கரடி உருவத்துல என்ன விட பெருசு. ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட நினைக்கிறேன். என்னதான் அந்த கரடி உருவத்துல பெருசா இருந்தாலும் கூட அது உன்னோட கோவத்தால உருவானது. சோ அப்படின்னா கண்டிப்பா உன்னால மட்டும்தான் அந்த கரடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே மயக்கத்தை விட்டு ஹீரோயினும் டக்குன்னு கண்ண முழிக்கிறா. மியாவை கடிக்க பார்த்த கரடியை பார்த்து போதும் நிறுத்துன்னு கத்துவா. ஆரம்பத்துல அந்த கரடியும் கையா முயன் கத்த ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயங்கரமா இருந்த கரடி ஒரு குட்டி பாண்டா கரடி மாதிரி விளையாட ஆரம்பிக்குது. எனக்குள்ள ஏற்பட்ட கோவத்தாலையும் பயத்தாலையும் தான் உனக்கு உயிர் வந்துச்சு. ஆனா இப்ப எனக்குள்ள அந்த பயம் மொத்தமா போயிடுச்சு. அதனால நீயும் தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிகப்பெரிய கரடி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகுது. சோ ஹீரோயினுக்குள்ள இருந்த பயமும் மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீரோயினால தான் பவர்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப அதை கூட ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டா. அப்படின்னா முடியாதுங்கிற ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இவ்வளவு நாளா நம்ம ஆளுங்க அஞ்சு பேருமே மருத்துவமனைக்குள்ள ஒரு சின்ன சிறை கைதிகளா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இப்ப டாக்டர் அம்மா இறந்து போனதால அவங்க உருவாக்கி வச்சிருந்த மந்திர வளையங்களும் அழிஞ்சு போயிருச்சு. அதனால ரொம்ப சுதந்திரமா இந்த இடத்த விட்டு கிளம்பி தங்களுக்குன்னு ஒரு நல்ல இடத்தை தேடி அங்கேயே நிம்மதியா தங்களோட வாழ்க்கையை வாழப்பற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய் பாய்.